மண் பேசும் சரித்திரம். எட்டு பைரவர் சிற்பங்களை கொண்ட சோழர் கால சிவாலயம், தேவரடியார்களுக்காக உருவாக்கப்பட்ட கோவில் மண்டபம், தேர் ஓடுவதற்காக தன்னைத்தானே பலிகொடுத்தவனின் நவகண்ட சிற்பம், ஆரக்களூர் என்கிற மகத நாட்டின் சரித்திர குறிப்புகள். மண் பேசும் சரித்திரம். ஆரக்களூர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள இந்த ஊர் பற்றிய பல்வேறு சிறப்புகளையும் அங்கிருக்கும் கல்வெட்டு ஆதாரங்களையும் நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஆரக்களூர் என்று இந்த ஊருக்கு ஏன் பெயர் வர வேண்டும் என்பதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அவற்றில் ஒன்று, இங்கிருந்த கோட்டையை சுற்றி ஆறு அகழிகள் இருந்தன என்பதே காரணம். சங்ககால மன்னனாகிய நன்னசெய் நன்னன் பற்றி பத்துப்பாட்டு நூலான மலைபடுக்கடாம் கூறுகிறது. அந்த நன்னன் செய் நன்னனின் ஆட்சி பகுதியாக இந்த ஆரக்களூர் விளங்கியது என்றும், பிற்பாடு சோழர்கள், பாண்டியர்கள், ஒய்சாலர்கள், நாயக்க மன்னர்கள் என்று பல்வேறு அரசுகளின் கீழ் இந்த பகுதி இருந்திருக்கிறது என்றும் சொல்லப்படும் நிலையில், சோழர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த வானக்கோவரையர்களின் தலைநகராக இந்த பகுதி இருந்திருக்கிறது என்கிற தகவலும் அறிய கிடைக்கிறது. இவற்றிற்கெல்லாம் ஆதாரமாகத்தான் இங்கிருக்கும் ஆலயங்கள் வீற்றிருக்கின்றன. அவற்றில் ஒன்று காமநாதீஸ்வரர் ஆலயம். பெரிய நாயகி உடனுறை காமநாதீஸ்வரர் ஆலய திருக்கோயிலில் மொத்தம் 37 கல்வெட்டுகள் இருக்கின்றன. நாம் கோவிலுக்குள் நுழைந்தபோது இடதுபுறத்தில் இப்பகுதியை ஆண்ட மன்னனான பொன் பரப்பின வானக்கோவரையரின் சிற்பமும் அவரது மனைவி புண்ணியவாட்டி நாச்சியாரின் சிற்பமும் காண கிடைத்தன. பொன்பரப்பின வானகோவரையன் என்ற அந்த மன்னர் சோழ மன்னர் மூன்றாம் குலோத்துங்கனுடைய படைத்தலைவனாக இருந்தார். அதே சமயத்தில் மகதை மண்டலத்தினுடைய மன்னராகவும் இருந்தார். நம்ம தமிழகம் முழுக்க நம்ம பார்த்தா நிறைய பகுதிகளை இவர் ஆட்சி பண்ணியிருக்கார். தென்னார்காடு மாவட்ட பகுதிகள், பெரம்பலூர் மாவட்ட பகுதிகள், சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், இது சேர்ந்த இடம்தான் மகதை மண்டலம்னு சொல்லுவோம். அந்த மகதை மண்டலம் என்ற அந்த குறுநில நாட்டினுடைய மன்னராக இருந்தவர் அவர் தான் அந்த பொன்பரப்பின வானகோவரையன் அப்படிங்கிற இந்த மன்னர். அவருடைய மனைவி புண்ணியவாட்டி நாச்சியார் இவர். இந்த வானகோவரையர்களுடைய சிலை இவர்கள் ஆட்சி பகுதியில் எங்குமே காணப்படவில்லை. இவர்கள் தலைநகராக இருந்த ஆரகுளூரில் மட்டும்தான் இந்த பொன்பரப்பின வானகோவரையனுடைய சிலையும் அவருடைய மனைவி புண்ணியவாட்டி நாச்சியாருடைய சிலையும் காணப்படுகிறது. திருவண்ணாமலை கோவிலுக்கு பொன்னால் கூரை வேய்ந்ததன் காரணமாகத்தான் இந்த மன்னனுக்கு பொன் பரப்பின வானகோவரையர் என்கிற பட்டப்பெயரும் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. திருவண்ணாமலை இவருடைய ஆட்சி பகுதிக்குள் ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கிளி கோபுரம், அங்கு செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஒரு சுவற்றிலே இவருடைய பெருமைகள், இவர் பெற்ற வெற்றிகள், பாண்டிய மன்னனை இவர் அடக்கிய விதம் போன்றவையெல்லாம் 12 கல்வெட்டுகள் பாடல் வழியிலே அங்கே இடம்பெற்றிருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் வடமொழியில் அடிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு ஒன்று இந்த பொன்பரப்பின வானகோவரையின் பெருமையை சொல்லும் வகையில் இருக்கிறது. அப்படி பார்க்க போனால் சோழ மண்டலத்தினுடைய ஒரு மிக முக்கியமான காப்பாளனாக இருந்திருக்கின்றார். எல்லை பகுதியிலே எதிரிகள் வந்து உள்ள தாக்காமல் இருக்கிறதுக்காக எல்லை பகுதியில் குறுநில மன்னர்களை நியமிப்பார்கள்.
அந்த பகுதியில் இந்த மேற்கு பகுதியில் இந்த பொன்பரப்பின வானகோவரையன் குறுநிலர மன்னராக இருந்து சோழர்களுக்கு மிகுந்த உறுதுணையாக இவர் இருந்துள்ளார். கோவிலின் உள்ளே இருந்த முகமண்டபத்தின் சுவர்களில் ஏராளமான கல்வெட்டுகள் வடிக்கப்பட்டிருப்பதை வரலாற்று ஆய்வாளர் திரு வீரராகவன் மற்றும் சேலம் மாவட்ட வரலாற்று ஆய்வு மைய தலைவர் திரு வெங்கடேசன் ஆகியோர் சுட்டி காட்டி அவற்றிற்கு மை பூசியும் தெளிவாக தெரியும்படியும் காட்டினார்கள். இங்கே முகமண்டபத்தின் தெற்கு புறச் சுவரில் மூன்றாம் ராஜராஜன் காலத்திய கல்வெட்டுகள் காண கிடைத்தன. 15,000 பொற்காசுகள் இந்த கோவிலுக்கு தானமாக வழங்கப்பட்டதை அவை குறிக்கின்றன. இங்குள்ள 37 கல்வெட்டுகள்ல ராஜராஜ தேவர்க்கு 14th ஆட்சி ஆண்டு என்று இந்த கல்வெட்டு தொடங்குகிறது. இதனுடைய கிபி ஆண்டு சொல்ல போனால் 1230 என்று இது குறிக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்திலே இந்த காமநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் உள்ள காமீஸ்வரர் நாயனாருக்கு 3,000 பொற்காசுகளும், அதாவது தொண்டைமான் தங்கையான நாச்சி என்பவள் 3,000 பொற்காசுகளையும், அதற்கு அடுத்தாற் போல பண்டாரத்தில் அதை வைக்கிறார்கள். மேலும் 12,000 பொற்காசுகளையும் இரண்டையும் சேர்த்து 15,000 பொற்காசுகளை பண்டாரத்தில் வைத்து அன்றாட பூஜை செலவுக்கும் அன்றாட அமுது பிடிக்கும், நெய் அமுது பிடிக்கும், மிளகு அமுது பிடிக்கும், தயிர் அமுது பிடிக்கும், வஞ்சனங்களுக்கும், இப்படி பல்வேறு நெய்வேத்தியங்களுக்கு தேவையானவற்றை இந்த பண்டாரத்தில் வைக்கப்பட்ட பணத்திலிருந்து செலவிட வேண்டும் என்ற செய்தியை இந்த கல்வெட்டு நமக்கு கூறுகிறது. இதேபோல் மூன்றாம் ராஜேந்திர சோழன் காலத்து கல்வெட்டும் வெட்டப்பட்டிருக்கிறது. அலம்பலம் என்ற ஊர் இக்கோவில் இறைவனுக்கு இறையிலியாக வழங்கப்பட்டதை அது குறிக்கிறது. கோனேரி இன்மை கொண்டான் என்று சொல்லக்கூடிய இந்த கல்வெட்டானது மூன்றாம் ராஜேந்திரனுடைய காலத்து கல்வெட்டாகும். இந்த கல்வெட்டில் கோதண்டராமன் சந்திக்கும் திருப்பணிக்கும் திருவழிபாட்டிற்கும் மகதை மண்டலத்தைச் சேர்ந்த அலம்பலம் என்ற ஊரை நான்கு புறமும் சூலஸ்தாபனம் இட்டு இந்த கோயிலுக்கு இறையிலியாக கொடுக்கப்படுகிறது. அதோடு அல்லாமல் இந்த கல்வெட்டில் சமணம் இப்பகுதியில் இருந்ததற்காகவும் சமண கோயில் இருந்ததற்காகவும் பள்ளி சந்தமாகவும் இதிலே வந்து தானம் கொடுக்கப்பட்டதை இந்த கல்வெட்டு விவரிக்கிறது. இக்கோவிலின் மேலும் பல கல்வெட்டுகளையும் தேவரடியார்களோடு தொடர்புடைய மண்டபங்களையும் இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். மண் பேசும் சரித்திரம். ஆரக்கலூரில் இருக்கும் காமன் ஆதீஸ்வரர் ஆலயத்தின் முகமண்டபத்தில் கிழக்கு புறச் சுவற்றில் கல்வெட்டுகள் வெட்டப்பட்டிருக்கின்றன. மூன்றாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் செல்வன் சிறு தொண்டர் என்பவன் 5,000 பொற்காசுகளை தானமாக வழங்கியது பற்றிய குறிப்புகள் இவற்றில் இடம்பெற்றிருக்கின்றன. இது மூன்றாம் குலோத்துங்க சோழனுடைய 29th ஆட்சி ஆண்டில் இந்த கோயில் இந்த கல்வெட்டு வெட்டப்பட்டிருக்கிறது. இதிலே இந்த கோயிலை பற்றிய தகவல்கள், கோயிலில் எழுந்தருளிய சாமி காமீஸ்வரர் சாமி, காமநாத ஈஸ்வரர் கோயிலில் காமீஸ்வரர் சாமிக்கு தானம் கொடுக்கப்பட்டதை சொல்கிறது. இந்த தானத்தை இங்கே அளித்தவன் யார் என்றால் செல்வன் சிறு தொண்டன் என்பவன் ஆவான். இவன் 5,000 காசுகளை கொடுத்து அன்றாடம் வழிபாட்டு செலவுக்காக அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறான். பரிச்சட்டமும் திரு பள்ளித்தாமமும் திரு அமுதும்
திரு அரிசி நாழிக்கும் அடுத்து மிளகு அமுதுக்கும் உப்பு அமுதுக்கும் நெய் அமுதுக்கும் செல்வதாக வெஞ்சனத்துக்கும் செல்வதாக என்று இந்த கல்வெட்டிலே இறைவனுக்கு இவற்றையெல்லாம் அன்றாடம் படைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இவன் இந்த தானத்தை செய்திருக்கிறான். இந்த கல்வெட்டுகளில் காண கிடைக்கும் பரிகலன், பரிச்சட்டம், பன்மத்தாமம் போன்ற வார்த்தைகளின் விளக்கங்களையும் திரு வீரராகவன் கூறினார். சார், பரிகலம் பரிச்சட்டம்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? கல்வெட்டுகளிலேயே குறிப்பிடக்கூடிய இந்த பரிகலன், பரிச்சட்டம், பள்ளித்தாமம் என்ற வார்த்தைகள் எல்லாம், பரிகலன் என்பது இங்கே கொடுக்கப்பட்ட நைவேத்தியங்களை தயார் செய்வதற்கான கலன்கள், அதாவது நாம் சொல்லக்கூடிய பாத்திரங்கள். நாம் அறிந்த மொழியில் சொன்னால் பாத்திரங்கள் என்று சொல்லப்படும். அந்த பாத்திரங்களும் இத்தனை இத்தனை பழங்கள் வாங்க வேண்டும் என்று இந்த கல்வெட்டு கூறுகிறது. பரிச்சட்டம் என்பது இந்த மூவரையும் அன்றாடம் அபிஷேகம் செய்து அதற்கு புனுகு பூசி செய்யப்படுவதுதான் பரிச்சட்டம் என்பது. பள்ளித்தாமம் என்பது இவ்வாறு செய்த பிறகு அந்த மூவருக்கும் சாத்தக்கூடிய மாலையை, புஷ்ப மாலையை குறிப்பது, பூ மாலையை குறிப்பதுதான் பள்ளித்தாமமாகும். இந்த கோவிலின் முன்பகுதியில் இரண்டு மண்டபங்கள் காண கிடைக்கின்றன. அவற்றில் ஒன்று வசந்த மண்டபம். ஆரைநாயகன் மண்டபம் என்று வழங்கப்படும் இந்த மண்டபத்தில்தான் பல முக்கியமான வழக்குகள் பேசி முடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. இந்த மண்டபமானது ஆரைநாயகன் மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. 12ஆம் நூற்றாண்டிலே இங்கு மகதை மண்டலத்தில் பொன்பரப்பின வானகோவரையன் என்பவர்கள் ஆட்சி நடைபெற்ற போதும் சரி, அதற்கு பின்னால் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி நடைபெற்ற போதும் சரி, முக்கியமான வழக்குகள் எல்லாம் இங்கு விசாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மண்டபத்தில் நடந்த இரண்டு முக்கியமான வழக்குகளை பற்றி நாம் இங்கே கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒரு முக்கியமான வழக்கு என்ன அப்படின்னு நம்ம சொன்னோமாக்கா, தேவரடியார்கள் என்பவர்கள் வந்து இந்த கோயிலில் மிகச்சிறந்தான சிறப்பான பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாணி அப்படி என்ற பெயருடைய ஒரு தேவரடியார் என்பவர் இந்த சிவனுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு உரிமையை பெற்றிருந்தார். அப்படி பெற்றிருந்த போது இந்த கோயிலுக்கு சொந்தமான நகைகளை வந்து அவரும் அவருடைய மருமகளும் திருடிவிட்டார்கள் என்ற ஒரு காரணத்தால் அவர்கள் மீது ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. உடனே ஊர் மக்கள், முக்கியமான நிர்வாகிகள் அனைவரும் கூடி அந்த சாணி என்ற தேவரடியாருக்கிட்ட இருந்த அந்த உரிமைகளை பறித்து கொண்டார்கள். பறித்து கொண்டு அதை வந்து ஏலம் விட்டு அப்போ திருஞான சம்பந்தர் என்பவர் அதை 250 பவுனுக்கு அந்த உரிமையை ஏலம் எடுக்கிறார். ஏலம் எடுத்து அதை சிவபிராமணர்களுக்கு பிரித்து கொடுக்கிறார். இதிலிருந்து அப்பொழுது திருட்டு என்ற குற்றம் ஒன்று நடைபெற்றால் அவர்களுடைய உரிமை பறிக்கப்படும் என்பது இந்த தீர்ப்பின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. வசந்த மண்டபத்திற்கு முன்புறம் இருக்கும் மற்றொரு மண்டபத்தை தேவரடியார் மண்டபம் என்று சொல்கிறார்கள். தேவரடியார்கள் உடை மாற்றுவது போன்றவற்றிற்காக இந்த மண்டபத்தை பயன்படுத்தினார்கள் என்றும், தேவியர் குறிச்சி என்கிற ஊரே இந்த ஆலயத்து தேவரடியார்களுக்காக உருவாக்கப்பட்டது என்றும் கூறப்பட்டது. இந்த காமநாத ஈஸ்வரர் கோயிலில் தேவரடியார்களுக்கு மிக ஒரு சிறப்பான இடம் இருந்திருக்கிறது. இதில் குறிப்பாக நம்ம சொல்ல போனாக்கா, இங்கே வாழ்ந்த தேவரடியார்களுக்கு தனியாக ஒரு ஊரே ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் தலைவாசலை தாண்டனா அதுக்கப்புறம் தேவியர் குறிச்சி, இப்போ தேவியா குறிச்சின்னு சொல்கிறாங்க, அதனுடைய பழைய பெயர் வந்து தேவியர் குறிச்சி. தேவியர் என்றால் இந்த தேவரடியார்களை குறிப்பதாகும். இங்கு பணி செய்த அந்த தேவரடியார்கள் வசிப்பதற்காக அந்த தேவியர் குறிச்சி என்ற ஊரில் இருக்கின்ற காடுகளை அழித்து அவர்களுக்கு தனியாக அங்கே குடியிருப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் பயிர் செல்வதற்காக நிலங்களையும் தானமாக கொடுத்துள்ளார்கள். அப்படிப்பட்ட தேவரடியார்கள் இந்த கோயிலிலே இறைவனுக்கு திருப்பணிகள் செய்யும் போதும் மற்ற திருவிழாக்களின் போதும் இந்த தேவரடியார் மண்டபத்தில் தான் தங்கி உடை மாற்றுதல், அலங்காரம் செய்தல் போன்ற விஷயங்களை மேற்கொள்வார்கள். இந்த ஆலயத்தை பைரவர் ஆலயம் என்றேதான் இப்பகுதி மக்கள் அழைக்கிறார்கள்.
அதற்கு காரணம் இங்கே மொத்தம் 8 பைரவர் சிற்பங்கள் இருப்பதுதான். காமநாதீஸ்வரர் கோவில வந்து பெரும்பாலும் மக்கள் எல்லாருமே வந்து பைரவர் கோவில் அப்படின்னு வந்து சொல்றாங்க, இதுக்கான ஏதாவது ஒரு பின்னணி காரணங்கள் என்னவா இருக்கும்? இந்த பைரவர் வழிபாடு என்பது சோழர் காலத்தில் மிக சிறப்பு பெற்று விளங்கியது. குறிப்பாக வானகோவரையர்கள் காலத்தில் இந்த பைரவர் வழிபாடு என்பது மிக சிறப்பாக இருந்தது. இந்த கோயில் கட்டப்பட்ட 12ஆம் நூற்றாண்டிலே சிவனுக்கு முக்கியத்துவமாக இருந்து சிவ வழிபாடு மிக முக்கியமாக இருந்தது. அப்பொழுது பைரவர் வழிபாடும் இருந்தது. அதற்கு பின்னாடி வர காலகட்டங்கள் 15, 16, 17ஆம் நூற்றாண்டில் அந்த வழிபாடுகள் தொடர்ந்து வந்த நிலையிலே இடையிடையே சில காலங்களில் வழிபாடு முழுதுமாக நின்று போய்விட்டது. கோயிலில் வந்து வழிபாடே இல்லாமல் இருந்த ஒரு நிலை இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு 8 பைரவர்கள் இருந்ததை நாங்கள் ஊர் மக்கள் நாங்கள் கண்டுபிடித்து அதை வெளியே நாங்கள் எடுத்து சொன்னோம். எடுத்து சொன்ன பின்னாடி ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று இந்த பைரவர் பூஜையை வணங்க வேண்டும் என்று ஒரு 10 பேர் 20 பேர் என்று ஆரம்பித்தது. இன்று அந்த தேய்பிறை அஷ்டமி அன்று ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 மக்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கு வந்து வழிபட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கோவிலுக்கு நடுவில் இருக்கும் நவகண்ட சிற்பம், பெருமாள் ஆலயம் போன்றவை பற்றியும் தகவல்கள் கிடைத்தன. அவற்றை இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். மண் பேசும் சரித்திரம். மண் பேசும் சரித்திரம். ஆரக்கலூர் சிவாலயத்தின் அருகே ஒரு நவகண்ட சிற்பம் காண கிடைக்கிறது. இது கிபி 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிற்பம் என்பதும் இந்த ஊரின் தேர் ஓடுவதற்காக தாமத நல்லூர் என்ற ஊரை சேர்ந்த ஒருவர் தனது உயிரையே பலி கொடுத்தார் என்கிற தகவலும் இதன் பின்னணியில் கிடைக்கிறது. இந்த சிற்பத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. தாமத நல்லூர் என்ற ஊரில் இருந்து வந்த கைகோளன் பெருமான் மகன் பறையன் என்பவர் தன்னுடைய உயிரை இந்த தேர் திருவிழா நடப்பதற்காக தன் உயிரை இழந்துள்ளார். இதனால் வந்து இந்த ஆரை நாயகன் மண்டபம், இந்த காமீச்சரவன் நாயனார் கோயிலில் இருக்கக்கூடிய ஆரை நாயகத்து மண்டபத்தில் ஊருடைய சான்றோர்கள் எல்லாம் ஒன்று கூடி உதிரைப்பட்டி நிலம் இவருக்கு கொடுத்துடலாங்க. அதாவது 250 குழி நன்சை நிலமும் 1 இணை மாடு உழக்கூடிய புன்சை நிலமும், வசிப்பதற்காக 2 வீடுகளும், தினமும் 2-4 அரிசியும் இந்த குடும்பத்திற்கு இவர்கள் கொடுக்கிறார்கள். இந்த மாதிரி நவகண்டம் கொடுத்த குடும்பங்களுக்கு சாவான் குடும்பம் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இன்றளவும் இந்த சாவான் குடும்பம் என்ற ஒரு குடும்பம் ஆரகுலூரிலே வசித்து வருகிறது. தன் உயிரை கொடுத்த இவருடைய வாரிசுகள் இன்றும் ஆரகுலூரில் வசிக்கிறார்கள். கோயில் திருவிழாக்களில் அவர்கள் முக்கியமான பங்கெடுக்கிறார்கள் என்பது ஒரு மிக சிறப்பான ஒரு செய்தியாகும். இந்த நவகண்ட சிற்பத்தோடு தொடர்புடைய அந்த தேரும் காண கிடைத்தது. 508 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக சொல்லப்படும் இந்த தேர் ஓடுவதற்காகத்தான் அவன் தன்னைத்தானே வெட்டி பலியிட்டு கொண்டானான். இந்த நவகண்டம் தொடர்பான தேர் வந்து இதுதான். இது வந்து மிக ஒரு பழமையான தேராகும். இதனுடைய இந்த தேரோட வயது வந்து சரியாக சொன்னால் 508 வருடங்களாவது. 508 வருடங்களுக்கு முன்னாடி விஜயநகர பேரரசில் திம்மைய நாயக்கர் அவருடைய மகன் எரமஞ்சி துளுக்கண்ண நாயக்கர் என்பவர் தான் வந்து இந்த தேரை செஞ்சு கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா 13ஆம் நூற்றாண்டு பாண்டியர் காலத்திலிருந்து சரிவர இந்த தேர் இங்கே தேரே இல்லை, இந்த சுவாமிக்கு தேர் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் மக்கள் வந்து அந்த துளுக்கண்ண நாயக்கரிடம் கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு தேர் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கும்போது அவர் இந்த தேரை செஞ்சு வைக்கிறார். அந்த சமயத்தில் தான் இந்த தேர் ஓடுவதற்காக நம்ம அந்த பார்த்த நவகண்டத்தை பார்த்தா அவர் வந்து தன்னுடைய உயிரை தானமாக கொடுத்துள்ளார். அந்த டைம்ல செஞ்சு ஓட்டு வைக்கப்பட்ட தேர் தான் இந்த தேர். ஆரக்கலூரில் கலிவரதராஜ பெருமாள் என்கிற வைணவ ஆலயம் இருக்கிறது. இதுவும் கிபி 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுதான்.
கிருஷ்ண தேவராயர் காலத்தில் வரி குறைப்பு செய்யப்பட்டது. நன்சை நிலம் குழி 6 பைசாவுக்கும் புன்சை நிலம் குழி 3 பைசாவுக்கும் வழங்கப்பட்டது போன்ற தகவல்கள் இங்கிருக்கும் கல்வெட்டுகளில் காண கிடைக்கின்றன. இது வந்து அந்த காமநாதீஸ்வரர் கோயில் கட்டின அதே 12ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கோயிலையும் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலோட பேர் வந்து கரி வரதராஜ பெருமாள் கோயில். இந்த கோயிலில் வந்து மொத்தம் 9 கல்வெட்டுகள் இருக்குது. அந்த 9 கல்வெட்டுகள்லேயும் முதல் கல்வெட்டு பொன்பரப்பின வானகோவரனுடைய மனைவியான புண்ணியவாட்டி நாச்சியார் என்பவர் 12ஆம் நூற்றாண்டில் அடித்த கல்வெட்டு தான் இங்கே முதல் கல்வெட்டாக இருக்குது. அந்த கல்வெட்டில் சொல்லப்பட்ட செய்தி என்னவென்றால், இந்த கரி வரதராஜ பெருமாள் கோயிலை அந்த புண்ணியவாட்டி நாச்சியார் என்பவர் தன்னுடைய பெற்றோர்கள் திருக்கோயிலூர் அருகே இருக்கக்கூடிய தன்னுடைய பெற்றோர்கள் நலமாக இருக்கும் பொருட்டு இந்த கோயிலை கட்டி இதற்கு விமானத்தையும் அமைத்து கொடுத்துள்ளார்கள். அந்த செய்தி தான் இந்த கல்வெட்டில் இருக்கிறது. இப்படி ஆரக்கலூர் பற்றிய பல்வேறு வரலாற்று பின்னணிகள் இங்கிருக்கும் கல்வெட்டுகள் மூலம் அறிய கிடைக்கின்றன. மகத நாடாக விளங்கிய ஆரக்கலூர் புகழ்மிக்க மண் என்பதில் மாற்று கருத்தில்லை.